நான் திருச்செந்தூர் கோர்ட்டில் நான் இருக்கும்போது வழக்கமாக கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கோர்ட் போலீஸ்னுட்டு ஒருத்தர் வருவார். அவர் தான் அந்த 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 ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு அட்டன் பண்ணுவார். அப்போ ஒரு முறை வந்து ஒரு போலீஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சார். அவர் நார்மல் வரிசை வழக்கமாக போலீஸ் மாதிரி இல்லை. அவர்கிட்ட ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் கோர்ட் ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சும்மா கோர்ட் போலீஸ் மாதிரி ஒரு பியூன் மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தார். அப்போது அவர்கிட்ட கேட்டேன், அவரை கூப்பிட்டு கேட்டேன், உங்களை பார்த்தா கொஞ்சம் வழக்கமாக வர்ற போலீஸ் மாதிரி தெரியலையே, கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுங்களே, நீங்கள் யார் என்னன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் வந்து, நான் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கிறேன், நான் டைரெக்டாக எக்ஸாமினேஷன் எழுதி ஐபிஎஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு, ஆனால் இருந்தாலும் நான் வந்து எல்லா டியூட்டியும் நான் பழகணும், அதனால் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஐபிஎஸ்ஸே நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஏன்னா எனக்கு ரெகுலர் போஸ்டிங் வர்றதுக்குனால இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எடுக்கணும், அதனால் இப்போ இன்றைக்கி நான் கோர்ட் போலீஸ் தான் நான் வேலை பார்க்குறேன், நாளைக்கு டிராஃபிக்கில் நின்று டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துவேன். அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா துறைக்கும், கொஞ்ச நாள் ரைட்டராக இருந்து போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டராக இருந்து ரைட்டர் வேலையும் பார்ப்பேன், அப்படி எல்லா டியூட்டியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் எனக்கு ஒரு ரெகுலர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி என்னென்னு சொன்னால், இப்போ நாம் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஞானிங்கிற ஸ்டேட்டஸுக்கு நம்ம வந்து நம்மளை டெக்ளேர் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வாழ்கிறதுங்கிறது வந்து அந்த ஞானிக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். நம்ம யாரோங்கிற மாதிரி ஒரு சராசரி மனிதன் மாதிரி வாழ்கிறதோட ஞானியாக இருந்து வாழ்கிறது எப்படிங்கிறதை நம்ம அது நம்ம நம்ம அனுபவித்து தான் நம்ம கற்றுக்கணும். வந்து நம்ம ஏற்கனவே கூட சொல்லிட்டாங்க, இந்த ஹோம்ஒர்க் நம்ம எதுவும் ஹோம்ஒர்க்கே கிடையாதுங்கிறது தான். ஏன்னா ஞானத்தை பொறுத்த அளவில் ஹோம்ஒர்க்னிட்டே ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரே விஷயந்தான், நீங்கள் இப்போ இருக்கிறீங்களே இதுதான் கரெக்ட், இதில் ஒன்றும் மாற்றமே வேண்டியதில்லை. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் இந்த வினாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ இந்த இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானி. நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு போல வேறு எதையோ மாதிரி இருந்தால் தான் ஞானின்னு சொல்லி ஒரு நீங்கள் ஒரு புள்ளியை வச்சிட்டிங்கன்னா தான் பிரச்சனை. அதனால் இந்த கணத்தில் நீங்கள் உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஞானி தான். இதில் நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஞானத்தை இது பண்ணணுங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வினாடி நீங்கள் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே ஞானி தான். வேறு என்ன தான் ஞானம் அடையணும்னுட்டு சொல்லி ஒரு கமா போட்டு இது உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிடாதுங்க, உங்களை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. அந்த நிலையிலேயே நமக்கு வந்து அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு எதாவது கடமை இருந்துன்னு சொன்னால் வெளியே உள்ள கடமைகள் தான் இருக்கும் இல்லையா, அகக்கடமைங்கிறது முடிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் வந்து முடிவுக்கு மட்டும் வரணும். ஞானின்னு சொல்லி வேறு ஏதோ டைமென்ஷனை கிரியேட் பண்ணி நாம் இப்படி இருக்கிறது ஞானம் இல்லை, இப்படி மாறினா தான் ஞானின்னு சொல்லி வேறொரு டைமென்ஷனை காட்டாதபடி இந்த கணத்தில் சைக்கலாஜிக்கலாக மனோ அம்சத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இதுதான் ஞானத்தினுடைய அம்சம்னுட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மனதினுடைய இயக்கமே அது வேற ஒரு பரிமாணத்துக்கு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிடும்.